அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிக்மா. தினம் ஒரு தகவல் அடிப்படையில் இந்தியா சீனா பார்டர் பிரச்சனையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தவாங் பகுதியில் ஒரு வருஷம் கொஞ்சம் சீனா மக்கள் அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. அந்த இராணுவத்தினர் கொஞ்சம் சப்ப மூக்கணுங்க. இப்போ கொஞ்சம் திரும்ப வேலையை காட்டிட்டாங்கன்ற மாதிரி தவாங் பகுதியில் பிளான் பண்ணி 300 பேர் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. உள்ளே நுழையிறது உடனே இந்திய இராணுவத்தின் சார்பாக தடுக்கப்படுகிறது. அப்படி தடுக்க போகும்போது 2 பேர்த்துக்கு மிகப்பெரிய அளவுக்கான கை கலப்பு. அந்த கை கலப்பில் 2 தரப்புலையுமே காயமடைஞ்சதாக சொல்லியிருக்காங்க. அதில் இந்தியா தரப்பில் 5 பேர்த்துக்கு மேலே அட் ப்ரெசென்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு கொஞ்சம் எலும்பு முறிவு மாதிரி கூட ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துருக்குறாங்க. இதில் சீன இராணுவத்தினர் இருக்காங்க இல்லையா, சீன இராணுவத்தினர் பிளான்டாகவே கிட்டத்தட்ட வரும்போதே அந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்பாங்கள்ல, எலக்ட்ரிக் ஷாக்கு மீது எல்லாமே பக்கா பிளான்டாக வந்திருக்காங்க. பட் இந்திய இராணுவத்தில் எதிர்பாராத ஒரு நிகழ்வு வந்தது. ஆரம்பத்தில் இந்தியா சார்பாக பார்த்திங்கன்னா அந்த பார்டர் பகுதியில் 50 பேர் தான் இருந்திருக்காங்க. பட் அவங்க 300 பேர்த்துக்கு மேலே பிளான் பண்ணி வந்திருக்காங்க. கரெக்டாக ஆரம்பித்த அடுத்த ஒரு 5வது நிமிஷத்துலேயே இங்கே இருக்கிற பேட்ரோலிங் மூலிமா தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. தகவல் கொடுத்த உடனே அங்கிருந்து மீண்டும் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கரெக்டாக முறியடிக்கப்பட்டதுன்னு இருக்காங்க. பட் 2 தரப்புலையும் என்ன சொன்னாங்கன்னா கன் ஷூட் எதுவுமே நடக்கலை, ஓவராலாக கையில் மட்டும்தான் கிளாஷ் ஆகிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே இதுக்கு முன்னாடி லடாக் பகுதியில் நடந்த நிகழ்வுகள் பார்த்திங்க அப்படின்னா 2 தரப்புலையும் பெரிய அளவுக்கான இறப்புகள் நடந்தது. பட் இந்த டைம் அந்த கை கலப்போடு அவங்க பின்னோக்கி போயிட்டாங்க. அதுக்கான ஹை லெவல் மீட்டிங் நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பர்டிகுலராக தவாங் பகுதியில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, இந்தியா எடுக்கப்படுகிற அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தடுக்கிறதுக்காக தான் சீனா இந்த அளவுக்கு முயற்சிகள் செய்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியா தரப்பில் 44,000 கோடி அளவுக்கான ப்ராஜெக்ட் 2019 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கோவிட்னால் நிறுத்திட்டு இப்போ ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன். வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட் டனல் கிட்டத்தட்ட 13,000 ஃபீட்டுக்கு மேலே அந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சீனா எதுக்குறாங்க, எதிர்க்கிறதுக்கான காரணங்கள் என்ன, பர்டிகுலராக தவாங் அஞ்சாங் பகுதியில் இருக்கிற பிரச்சனைகள் என்றதை முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கால் பண்ணுறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கால் பண்ணலாம். ஆக்சுவலாக டிசம்பர் 9ஆம் தேதி சீன இராணுவத்தினர் கொஞ்சம் பிளான் பண்ணியே வந்திருக்கானுங்க. உள்ள பிளான் பண்ணி வர்றது மட்டும் இல்லாமல் அவங்க தாக்குதல் நடத்துறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ப்ரீ பிளான்டே வந்திருக்காங்க. பட் இந்தியா தரப்புலையும் கொஞ்சம் ஒரு 50 பேர் அலர்ட்டாக இருந்ததுனால தடுத்தாங்க. உடனே பெட்ரோல் பின்னாடி வந்ததுனால ஓடிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் கொடுக்கப்படுகிறது. அந்த இடத்துல தடுப்பதற்கான காரணங்கள் என்ன, முக்கியமாக எந்த பகுதியில் கிளாஷ் ஏற்பட்டிருக்குன்றதான் முழுமையான ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நார்மலாகவே இந்தியா மேப்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மேலேருந்து இதில் ABC 3 குறிச்சிருப்பாங்க. மேலே இருக்கிற பகுதி ஏ இருக்கு இல்லையா, அதுதான் பல்ஜித் கில்கிஸ்தான். இதை பற்றின வீடியோ பதிவு நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா கிளியராக இருந்திருக்கும். அதே மாதிரி சி பகுதி இருக்கு இல்லையா, மேலே அந்த பல்ஜித் கில்கிஸ்தான் பகுதி சி பகுதி, அந்த பகுதி பாகிஸ்தான் சீனாவுக்கு தாரை வார்த்திருக்காங்க. இந்த 2 பகுதியிலும் இந்தியா உரிமை கோரி எழுது அது எங்களோட பகுதிகள் அப்படின்ட்டு. அப்படியே அது கீழே வந்தோன்னா அசாய்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியும் சீனா வசம் உள்ளது. பட் இந்தியா என்கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மீதி ரெண்டுமே அட்மினிஸ்ட்ரேஷன் பை இந்தியா காஷ்மீரை பிரிச்சிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா சி பகுதி இருக்கு இல்லையா, சி பகுதியுமே சீன பகுதியில் கண்ட்ரோல் இருக்குது, இந்தியா உரிமை கோரியுள்ளது. அப்படியே இந்த பக்கம் பூட்டான், பூட்டானுக்கு பக்கத்தில் ஒரு டி இருக்கா, இந்த டி பகுதி தாங்க அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ் இந்திய கண்ட்ரோல் இருக்குது. ஆனால் சீனா என்ன சொல்கிறாங்கன்னா அது எங்களோட நிலப்பகுதியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா, அங்கே சீனா அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, நம்ம கிளைம் பண்ணுறோம். இது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக மெக்மோகன் லைன் இருக்கு இல்லையா, அந்த மெக்மோகன் லைன் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த அருணாச்சல் பிரதேசம் மேலே ஒரு ரெட் லைன் இருக்கு இல்லையா, இது முழுமையாக அந்த பக்கம் சீனா இருக்குது, இந்த பக்கம் பட் அவங்க கிளைம் பண்ணக்கூடிய ஏரியா இந்த கலர்டு மென்ஷன் பண்ணிருக்கு இல்லையா. இதை நிறைய அளவுக்கு இந்தியா ப்ராஜெக்டை மென்ஷன் பண்ணாலும் அது சீனா உள்ளே ஏதாவது வகையில் தடுத்துகிட்டே தான் இருப்பாங்க. சமீபத்தில் 2019 இந்தியா எடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு முயற்சி என்ன அப்படின்னா இந்த ஒரு பாதை தாங்க. இந்த பாதைக்காக 44,000 கோடி அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க, செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம செலவு பண்ணுறாங்கனால ஒதுக்கிறது இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு முழுமையாக சீனா தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஸோ 2019 அனௌன்ஸ் பண்ணோடனே அவங்க ஏன் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா அப்போ கொஞ்சம் கோவிட் வந்தது. கோவிட் வர்றது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுக்கலான்ற பிளானில் அமைதியாக இருந்தாங்க. பட் அடுத்தடுத்து இந்தியா மிகப்பெரிய ஒரு சக்ஸஸிவாக போயிட்டுருக்கு. அது இல்லாமல் ஒரு 2019க்கு அப்புறம் அந்த டனல் ஒன்று ஆரம்பித்தாங்க அந்த அருணாச்சல் பிரதேஷ் வழியில். அந்த டனலுமே 13,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இன்னும் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிங்கன்ற மாதிரி இந்தியா தரப்பில் கொஞ்சம் ப்ரெஷரும் கொடுக்கப்பட்டது. இதில் இந்த பாதை போடுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக சீனாவுடைய காரணங்கள் என்ன, அவங்க சொல்லப்படுகிற காரணங்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். சீனா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற நிலப்பகுதியான தவாங், அஞ்சாங் இந்த இரண்டு பகுதிகளும் வந்து எங்களுக்கு சேர்ந்தது. அது இல்லாமல் அதை ஆக்கிரமிப்பிற்கான அனைத்து வேலைகளும் உள்ளடி வேலைகளாக இருக்கட்டும் இல்லை நேரடி பிரஷருமே வந்து பார்டர் பகுதியில் கொடுக்குறாங்க. இது அருணாச்சல் பிரதேசில் இருக்கிற மேலே இரண்டு பார்டருக்கு. ஏன் அந்த தவாங் அஞ்சாவ் பகுதியில் வந்து சீனா ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க அப்படின்னா, சீனானுடைய ரோடு இல்லையா திபெத் வழியாக இந்த அஞ்சாவ் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஜாயின் பண்ணுது. அது வந்து ப்ளம் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ளம் போஸ்ட்டுக்கு வந்து ஜாயிண்ட் ஆச்சு அப்படின்னா ஈஸியாக அந்த பக்கம் போயிட்டு தவாங்க அடைஞ்சிடலாம். தவாங்க அந்த அஞ்சாவது டிஸ்ட்ரிக்ட் நம்மளோட கண்ட்ரோலில் வந்துடும். அப்படி கண்ட்ரோல் வந்தது அப்படின்னா அருணாச்சல் பிரதேசம் உள்ள நுழையிறதுக்கு ஒரு பாதையாக பார்க்குறாங்க. அந்த ப்ளம் போஸ்ட் பக்கத்தில் இந்த பக்கம் 25 கிலோமீட்டர் இருக்குல்ல, அங்கே தான் வந்து இந்தியாவுடைய பார்டர் இருக்குது. அந்த பார்டரில் இருந்து தான் ரெண்டு பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள நுழையிறது வெளியே நுழையிறது எல்லாமே முக்கிய ஒரு பகுதி. இந்த இடையில் வந்து ஒரு லோகித் ரிவர் இருக்குது பார்த்தியா, அந்த லோகித் ரிவர் தான் வந்து இந்த பக்கம் பிரம்மபுத்திராவில் வந்து கலக்குது. அவங்க நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஜாயூ ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் வந்து லோகித் ரிவர்னு சொல்லுவாங்க. அஞ்சாம் டிஸ்ட்ரிக்டில் வரும்போது அப்படியே இந்த பக்கம் உள்ளே வந்ததுன்னா அது பிரம்மபுத்திராவில் வந்து கலக்குது. ஆக்சுவலாக சீனா வந்து ஏன் இந்த இரண்டு பகுதிகள், ஒன்று வந்து தவாங் பகுதி இப்போ பிரச்சனை நடந்தது இல்லையா அந்த பகுதியும், இன்னொன்று வந்து அஞ்சாவ் பகுதி, இந்த இரண்டு பகுதியில் வந்து 1962 இந்தியா சீனா வார் இருக்கும்போது பெரிய அளவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது இந்த இரண்டு தான். இந்த இமேஜில் பார்க்கும்போது தெரியும், ஒன்று வந்து தவாங், இன்னொன்று வந்து வேளாங். இந்த இரண்டு பகுதியை தாண்டி இவங்களால் வர முடியல. அதனால தான் முழுக்க முழுக்க இன்று வரை அருணாச்சல் பிரதேஷ் இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அதே மேலே பார்த்தோன்னா அந்த லடாக் பகுதி மேலே இருக்குல்ல, அந்த அக்சாய் சின் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதி சீனானுடைய கண்ட்ரோல் இருக்குது. பட் இந்தியா கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பகுதியில் வீக்னஸாக இருந்தாலும் இந்த இடத்துல சீனாவால் நுழைய முடியாததுக்கான மிக முக்கிய காரணமே இந்த இரண்டு பகுதிகள். அது இல்லாமல் நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ஏஜென்சி NEFA வந்து மிகப்பெரிய அளவுக்கான அதிரடி தாக்குதல் கொடுத்தனால அவங்க கொஞ்சம் பின் வாங்கிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த தவாங் பகுதியை மையமாக வச்சு தான் தலாய் லாமா இருக்கார்ல, 1959 வாக்கில் உள்ளே வராரு இந்தியாவுக்குள்ளே வந்து. இங்கேருந்து பெரிய அளவுக்கு குடைச்சல் கொடுத்தாங்க இமாச்சல் பிரதேசில் இருந்துக்கிட்டு. ஸோ இந்த இமாச்சல் பிரதேச அங்கே இருக்கிறனால தான் இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணுறீங்க, அதனால் அது எங்கள் எல்லைக்குட்பட்ட பகுதிகள் அப்படின்ற ஒரு கிளைம் கொடுக்குறாங்க. அந்த கிளைம் கொடுப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றது ஒன்று ஒன்றா அடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, தலாய் லாமா முன்னாடி அதுக்கு முன்னாடி பரம்பரை இருக்காங்களே, அதாவது 6th தலாய் லாமா, அவரோட பரம்பரைகள் எல்லாமே பெருளவுக்கு திபெத்தில் தான் இருந்தாங்க. அதனால் அங்கே இருக்கிற பூர்வக்குடிகள் தான் இங்கேயும் இருக்கிறாங்க. அதனால் இது எல்லாம் ஒரே கிராமமாக இருக்குது, ஒரே நாடுகளாக இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து பிரிச்சிட்டிங்க நடுவில்ன்ற அளவுக்கு இந்தியா வந்து ஒரு குற்றச்சாட்டு கொடுக்குறாங்க. அதாவது பிரிட்டிஷ் அரசாங்க காலகட்டத்திலே வந்து இது பிரிச்சுட்டாங்க அப்படின்னு இருக்காங்க. இந்த பிரிச்சுட்டாங்க பிரிக்கலை இந்த கதையெல்லாம் தாண்டி இந்த மெக்மோனன் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் ஆள் தான் வந்து இது பிரித்து கொடுத்தாரு நம்மளுக்கு ஓரலாம். அவரோட பேர் அடிப்படையில் தான் மெக்மோகன் லைன் அப்படின்னு வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு ரொம்ப பியூட்டி என்ன அப்படின்னா, அதில் இருக்கிற அந்த மக்கள் இருக்காங்கல்ல, அந்த ட்ரைபல் மக்கள்னு சொல்லுவாங்க. இன்னொரு டான்ஜின் ட்ரைப், நைசி ட்ரைப், இன்னொரு வந்து கேலா ட்ரைப். இவங்க 3 பேர் யார் அப்படின்னா பூர்வக்குடிகள் வந்து திபெத் பகுதியில் இருக்காங்க. அந்த திபெத்தில் இருக்கிற பூர்வக்குடிகள் இங்கே வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால எங்களுக்கு தம்பா சேர்ந்தது அப்படின்ற ஒரு காரணத்தை வந்து சீனா தரப்பில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க இந்த பூர்வக்குடிகளை வச்சுட்டு, அதாவது இவங்க இருக்கிற 3 பூர்வக்குடிகள் அங்கே திபெத் பகுதியில் இருக்காங்க இல்லையா, 2 பேர்த்துக்கு கனெக்ஷன் ஏற்பட்டு தலாய் லாமா இயங்கும் மூலிமா ஏதாவது ஒரு லிங்க் ஏற்பட்டு சீனாவில் இன்டர்னல் பாலிடிக்ஸ்லாம் உள்ள நுழைஞ்சு ஏதாவது பெரிய அளவுக்கு நம்மளுக்கு குடைச்சல் கொடுப்பாங்க. அதனால் இந்த பகுதியில் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி குடைச்சலை நம்ம தவிர்த்திடலாம். அதனால் அது எங்கள் பகுதியும் சேர்ந்தது இல்லையா அப்படின்ற மாதிரியும் சீனா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு கொடுத்துட்ருக்காங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ரோடு லைன் ஒன்று அமைச்சிருக்காங்க. இந்த ரோட் லைன் பார்த்திங்க அப்படின்னா G204ன்ற ரோட் லைன். இந்த G204 லைன் நேராக வந்து எங்கே முடியுது அப்படின்னா தவாங்க்கு நேர் ஆப்போசிட் இந்த பக்கம் வந்து பூட்டானோட எண்டில் இந்த பக்கம் முடியுது. அப்படி இது பூட்டானோட எண்டில் முடியும் போது அவங்க சீனா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பகுதியை ஈஸியாக நம்ம அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னா பூட்டான் ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். நாளைக்கு போர் காலங்களில் ஈஸியாக வந்து உள்ள நுழைஞ்சலான்னு பார்க்குறாங்க. எப்படி உள்ள நுழையும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது அப்படின்னா, ஆக்சுவலாக 3 முக்கியமான பகுதிகள் இருக்குங்க. பதங்களான்ற பகுதி இருக்குல்ல, பதங்களா பகுதிக்கு மேலே டோக்லாம். அந்த டோக்லாம் பகுதியை நோட் பண்ணுங்கள். இந்த பகுதியில் 2017 பெரிய அளவுக்கான கன்ஸ்ட்ரக்ஷனை மேற்கொள்கிறாங்க. அங்கே இராணுவ தளவாடங்கள், ஹெலிபேட்லாம் அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பூட்டான் தரப்பிலிருந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த இடத்துல இந்தியா எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அது பூட்டானில் இருக்குது. இந்தியா பூட்டானுக்கு ப்ரெஷர் கொடுத்து அங்கே கட்டக்கூடாதுன்னு சொல்கிற மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அப்போ வந்து சீனா வந்து ஓஹோ அப்போ பூட்டான் வந்து இவங்க கண்ட்ரோலில் இருக்கிறனால தான் பிரச்சனை பண்ணுது, அப்போ பூட்டானையும் சேர்த்து கொஞ்சம் நெருக்குதல் வேலை கொடுத்தோம் அப்படின்னா சரியாக போயிடுறதுனால இந்த பாதையை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எங்கள் பதங்களால் பகுதியில், அந்த பதங்களாவை தாண்டி கீழே பாருங்கள் டோக்லா கீழே வந்து கொமாச்சான் பகுதி இருக்கு இல்லையா, கொமாச்சான் பகுதியிலிருந்து இந்த சிலிகுரு பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப 25 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற டிஸ்டன்ஸ் தான், ரொம்ப ஷார்ட் பகுதியாக இருக்குது. ஸோ ஈஸியாக இந்தியாவோட பகுதியை அடைந்து விடலாம் என்று எண்ணுகிறது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, அந்த பகுதியில் அந்த சிலிகுரு பகுதி இருக்கு இல்லையா, அந்த சிலிகுரு பகுதி பார்த்திங்கன்னா 3 நெக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கோழி கழுத்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கோழி கழுத்தில் இந்த பக்கம் கீழே பங்களாதேஷ், அந்த பக்கம் வந்து சிக்கிம் இருக்குது, இந்த பக்கம் வந்து பூட்டான், இந்த மேலே பார்த்திங்க அப்படின்னா நேபாள் இருக்குது. இந்த இடத்துல மட்டும் அவங்க வந்து அடைஞ்சிட்டாங்க அப்படின்னாங்கன்னா ஈஸியாக வந்து இந்தியாவுக்கு ஒரு சில குடைச்சல்கள் கொடுக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, பங்களாதேஷ்லேயே பார்த்திங்கன்னா ஜமாத் முஜாகிதீன் தீவிரவாத இயக்கம் இருக்கு இல்லையா, அவங்க பெரிய அளவுக்கு பங்களாதேஷுக்கு எதிரான ஒரு இயக்கம். அது இல்லாமல் அவங்கள அப்படி ஏதாவது ஒரு உள்ளடி வேலை செய்யலான்றதுக்கு ஒரு பிளான் பண்ணுவாங்க ஒன்று. அதுவும் இல்லாமல் சீனா பெரிய அளவுக்கு ஃபண்டிங் கொடுத்துட்ருக்காங்க. அங்கே மட்டும் இல்லை, வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற ஒரு சில இனக்குழுக்கள் மாதிரி இருக்காங்க அவங்களுக்கும், அது இல்லாமல் இன்னும் மற்ற நார்த் ஈஸ்ட் பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியிலும் வந்து பெரிய அளவுக்கு ஃபண்டு கொடுத்துட்ருக்காங்க. அதனால் அந்த ரோடு பாதையும் அங்கே வந்து கனெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. அடுத்த பகுதி என்னென்னா, அந்த தவாங் பகுதிக்கு மேலே இருக்குல்ல, தவாங் பகுதிக்கு மேலே கொண்டு வந்து ஜங்ஷனாக அமைக்கிறாங்க. ஒன்று வந்து ரோடு பாதை, அதாவது சீனாவுடைய 2 முக்கியமான ப்ராமினன்ஸை வந்து இணைக்குது இல்லையா, இந்த ப்ராமினன்ஸை இணைக்கிறதுல கீழே பாருங்கள், அதாவது அருணாச்சல் பகுதிக்கு மேலே நியாஞ்சிங் ரிவருக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட 1011 கிலோமீட்டரில் ஒரு ரயில்வே பாதை ஒன்று அமைக்கிறாங்க. இந்த ரயில்வே பாதை அமைக்கிறது எதுக்காக, இந்தியா ஏன் பதிலுக்கு அமைக்கிறாங்க அப்படின்றத நான் ஆரம்பத்து கட்டத்தில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன். நான் இந்த பாதை மட்டும் இல்லாமல் இந்த 2 பாதையை வந்து இணைக்கிற இடத்துல இப்போ ஈஸியாக அவங்க பாருங்கள் தவாங் பகுதியை வந்து ஜாயின் பண்ணுறாங்க, இந்த பக்கம் தான் பூட்டானுக்கு இந்த பக்கம் ஒரு சொன்னல அந்த பகுதியிலையும் ஜாயின் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த எண்டில் வந்தோம் அப்படின்னா அஞ்சாவது பகுதி, இந்த பகுதியில் வந்து ரொம்ப க்ளோஸில் கொண்டு வந்துட்டாங்க, இங்கே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதனால தான் இந்தியா என்ன பண்ணுறாங்க, இமாச்சல் பிரதேசம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிப்பதற்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் சீனா தரப்பில் பயப்படுறதுக்கான காரணம் என்னென்னா, மெயின்லேண்டோட மொத்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவில் இருந்துட்டு இந்தியிலேருந்து பெரிய அளவுக்கான ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் மிலிட்ரி ஃபோர்ஸை நிறுவி இங்கே இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது இல்லையா, வேறு ஏதாவது அவங்க தாக்கல் நடத்தினாலும் ஈஸியாக நம்ம தடுத்துடலாம். அது இல்லாமல் நம்ம இங்கிருந்து அவங்க மீது ஏதாவது தாக்கல் நடத்தணும் அப்படின்னா சீனா வந்து கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவங்களுக்கு வந்து மிக ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது. எந்த ஏரியா, குறிப்பிட்ட அந்த தவாங் பகுதி ஏரியா. இந்த தவாங் பகுதி ஏரியாவுக்கு இன்னொரு காரணங்களும் வந்து சீனா தரப்பில் மாஸ்டர் பிளான் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, டோட்டலாக ஒரு 3 லேருந்து 4 பவர் பிளான்ட் மாதிரி உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த பவர் பிளான்ட் என்ன அப்படின்னா, இந்த நீரோடையின் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறாங்க. பெரிய பெரிய டேம்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க. இந்தியா தரப்பில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அது கொஞ்சம் மேடான பகுதி, அதே இந்த பக்காச்சல் பிரதேசம் வழியாக வருது இல்லையா, இந்த பக்கம் பார்த்தோன்னா ரொம்ப பள்ளமான பகுதி. நாளைக்கு நம்மளை வந்து இதையே அவங்க வெப்பனாக வைத்து ஏதாவது நம்ம மீது தாக்கல் நடத்தணும், ஏதாவது ஒரு வரையில் அழிவுகளை ஏற்படுத்தணும் அவங்க பிளான் பண்ணாங்க அப்படின்னா, இந்த இருக்கிற மேலே இருக்கிற டேம் ஃப்ளோ வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னே போதும், இந்தியாவுக்கு மிகப்பெரிய, அதை இந்தியான்னு சொல்ல முடியாது, அந்த இமாச்சல் பிரதேஷ் பகுதி இருக்கு இல்லையா, அது நமக்கு மிகப்பெரிய ஒரு குடைச்சலாக கொடுப்பாங்க, மிகப்பெரிய ஒரு பேரழிவு உண்டாக்கும். அதனால் ஆரம்ப கட்டத்தில் இருந்தே இந்தியா அந்த பகுதியை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டுக்கிறாங்க. இப்போ சீனா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பகுதியில் நீங்கள் எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, அதே மாதிரி தான் நாங்கள் உங்களோட பிளான் இருக்குல்ல, இந்த பிளான் வந்து எங்களுக்கு நாளைக்கு போர் காலங்களில் எங்களுக்கு அச்சுறுத்தும் விதமாக இங்கேருந்து அமைக்கிறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு கொடுக்கப்பட்டாலும் தொடர்ந்து இந்தியா தரப்பில் மிகப்பெரிய அளவுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு நீங்கள் கூடிய விரைவில் கட்டி முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷரும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இதை கட்டி முடிக்கிறதுக்குள்ளார தான் அருணாச்சல் பிரதேஷில் அவ்வளோ பிரச்சனை. 2019 இது பார்த்திங்கன்னா, இது கிட்டத்தட்ட தவாங் பகுதியில் 3வது பிரச்சனை. இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கிளாஸ்லாம் நடந்திருக்கு, ஆனால் பெரிய அளவுக்கு இல்லை. பட் இப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் பேசப்படுற அளவுக்கு இருக்கு இல்லையா. இந்த கிளாஸ் என்னென்னா, தொடர்ந்து அவங்க அந்த பகுதியில் நீங்கள் ஓவராலாக ரோட் பாத்தை வந்து நீங்கள் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரோட் பாத்து வந்து இந்தியாவில் இருக்கிற மொத்தம் 4லேருந்து 5 ஹைவேஸ் இணைக்குது. 5 ஹைவேஸ் இணைக்கிறது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஏதாவது போர்க்காலங்களில் 1962ல் இந்தியாவுக்கு என்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுன்னா, டக்குன்னு அங்கே மிலிட்ரி ரிசோர்ஸை வந்து கொண்டு போய் சேர்த்த முடியல. இப்போ பாதியை ஈஸியாக பண்ணிட்டோம் அப்படின்னா சும்மா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், இன்றைக்கி எப்படி அவ்வளோ சீக்கிரம் கொண்டு போய்ட்டு ஸ்பீடாக கொண்டு போய் சேர்த்துனாங்களோ, அதாவது 50 பேர் தான் இருந்தாங்க, உடனே கொண்டு போய் இருக்கிற பேக்கில் இருக்கிற மிலிட்ரி போஸ்ட்லாம் கொண்டு போய் நின்றாங்க இல்லையா, அதே மாதிரி ஈஸியாக நாளைக்கு எல்லா கனெக்டிங் பார்த்து தானே ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருடைய கனெக்டிங் பாயிண்ட் தான் அந்த இடத்துல கொண்டு வந்துட்டாங்கனா சீனாவுடைய ஆட்டத்தையும் கொட்டத்தையும் ஈஸியாக அடக்கி விடுவார்கள் இந்தியான்ற காரணத்திற்காக அந்த பகுதியை தொடர்ந்து கிளைம் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நேற்று சீனா பண்ணது நேற்றுல December 9க்கான அந்த தாக்குதல்னு சொல்ல முடியாது, அத்துமீறி உள்ள நுழைஞ்சாங்க இல்லையா, அதுக்கான இந்தியா தரப்பில் என்ன மாதிரி சொல்ல போகிறாங்க, என்ன மாதிரி இனி பேச்சுவார்த்தைகள் நடத்த போகிறதான்னு பார்க்குறாங்க. இந்த ஒரு நிகழ்வு இருக்குல்ல, இது வந்து மேற்குலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகா இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம். அப்போ பிரிக்ஸ் நாடுகள் என்னாகும் அப்படின்ற ஒரு கேள்வி நேற்றே வந்து பெரிய அளவுக்கு கேள்விகள். அப்போ இனி பிரிக்ஸ் வந்து அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது தெளிவாக சொல்லப்படுகிற விஷயம் என்னென்னா, பார்டர் பிரச்சனைக்கும் பிரிக்ஸுக்கும் வந்து இது வரைக்கும் எந்த நாடும் உட்படுத்தவே இல்லை. பிரிக்ஸோட கூட்டமைப்போட மிக முக்கிய நோக்கம் என்னென்னா, பொருளாதார அடிப்படையில் ஏற்படுகிற ஒப்பந்தம், இந்த பார்டருக்கும் மிலிட்ரிக்கான ஒப்பந்தங்கள் இல்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இதையும் அதையும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கான தகவல் நான் கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விக்மா சோமச்சா, நன்றி, வணக்கம்.